ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். அன்றைக்கி ஒரு நாள் பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சியிலேருந்து பொள்ளாச்சியிலேருந்து பொள்ளாச்சி சுற்றி இருக்கிற சில ஷூட்டிங் ஸ்பாட்டோட இடத்துக்கு போயிருந்தேன். அதில் வந்து ரொம்ப ஃபேமஸான, நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச வின்னர் படத்தில் வடிவேல் ரொம்ப கலக்கியிருப்பார். அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு நான் போயிருந்தேன். அதை பற்றின வீடியோ தான் இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். தயவுசெய்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வண்டிக்கு பெட்ரோல்லாம் போட்டு நானும் பொள்ளாச்சிலேருந்து கிளம்பிட்டேன். எங்கே இந்த கரெக்டாக இந்த லொக்கேஷன் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பொள்ளாச்சிலேருந்து ஒரு 25 கிலோமீட்டர் ஆழியார் ரோட்லேருந்து ஸ்ட்ரைட்டாகவே போனோம். போயிட்டு அங்கேருந்து தான் நம்ம வந்து அந்த நம்ம கைப்பிள்ள வீட்டுக்கு போக போகிறோம். போகிற வழியெலாம் பார்த்தீங்கன்னா பச்சை பசின்னு ரொம்ப அழகாகவே இருந்துச்சு. எல்லாருக்குமே தெரியும் பொள்ளாச்சி வந்து ஒரு சூப்பரான ஒரு லொக்கேஷன், டூரிஸ்ட் ஸ்பாட்டு, எல்லாருக்குமே ரொம்ப போக பிடிக்கிற ஒரு இடம். இப்போ தான் தெரியுது டேரக்டர்ஸ்லாம் வந்து அந்த காலத்தில் ஏன் நிறைய வந்து பொள்ளாச்சியில் வந்து ஷூட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது. ஆழியார் ரூட்லேயே ஸ்ட்ரைட்டாக பிரிட்ஜெலாம் தாண்டி போயிட்டே இருக்கணும். போயிட்டே இருந்தீங்கன்னா அந்த நம்ம முக்கியமான ஒரு டாப் ஸ்லிப் ஒன்று இருக்கும். அந்த டாப் ஸ்லிப்லேருந்து அந்த ரூட்லேயே போயிட்டு டாப் ஸ்லிப்பில் ரைட் கட் பண்ணி உள்ளே ஸ்ட்ரைட்டாக ஒரே ரோட்லேயே நீங்கள் போயிட்டே இருக்கணும் தொடர்ந்து. அந்த ரோடு வந்து உங்களை நேராக கோட்டூர் வழியாக உங்களை கூப்பிட்டு போகும். ஒரே ரோடு தான், நீங்கள் போயிட்டே இருக்க வேண்டியதுதான். ஒரு வழியாக வந்து நம்ம கோட்டூர் ஊராட்சி உள்ள பூந்து, பேரூராட்சி அது உள்ள பூந்து போயிட்டு இருக்கோம். ரோடெலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் எல்லாமே காடு பகுதி, காட்டு ரோட்டுக்குள்ளே போகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஊர் உள்ள நம்மளை ஸ்ட்ரைட்டாக கூட்டிகிட்டு போயிட்டே இருக்கும். ஒரே ரோடு தான், நீங்கள் எங்கேயுமே கட் பண்ணவே கூடாது. கோயம்புத்தூர்லேருந்து போனீங்கன்னா அதேமாதிரி கோயம்புத்தூர்லேருந்து வந்துட்டு நீங்கள் அதேமாதிரி உங்களுக்கு கோட்டூர் சைடு போயிட்டு நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். பொள்ளாச்சி போனீங்கன்னா ஆழியார் ரூட்டில் வந்து இந்த கோட்டூர் ரோடை பிடிச்சி போ. நீங்கள் கொஞ்சம் கிட்ட நெருங்கினதுக்கப்புறம் மயிலாடுதுறை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா வரும். அதுலேருந்து அந்த பிரிட்ஜில் போனீங்கன்னா, இந்த பிரிட்ஜில் கூட நிறையா பழைய காலத்தில் பாட்டு படம், இப்போ கூட லாஸ்ட்டில் சிவகார்த்திகேயன் படம் கூட இந்த பிரிட்ஜில் எடுத்ததாக சொல்கிறாங்க. தண்ணிலாம் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்தது. தண்ணி வந்து ஓடிட்டே இருந்தது, ஏன்னா சீசன் டைம்ன்றதுனால அங்கே ஃபுல்லாக தண்ணி ஓடிட்டே இருந்தது. ஒரு வழியாக நம்ம வந்து கிட்ட வந்துட்டோம். இப்போ நம்ம போயிட்டுருக்கோம் பாருங்கள், அதுலேருந்து கிட்ட தான் நம்ம அந்த வீடு இருக்குது. முதல்ல இந்த இடத்துல என்னென்ன பாட்டு எடுத்தாங்கன்றதை நம்ம பார்த்துட்டு அப்புறம் நம்ம அந்த வீடியோ உள்ளே போகலாம். அந்த வீட்டுக்குள்ளே நம்ம போய் பார்க்கலாம். இந்த இடத்துல வந்து ரொம்ப ஃபேமஸான நம்ம கைப்புள்ள வடிவேல அந்த படம் எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் யார் என்ன சொன்னாலும் அந்த சாங்கு, அதுக்கப்புறம் வாடா மாப்பிள்ள அது பக்கத்தில் எடுத்தாங்க, அதுக்கப்புறம் ஆடு புலி ஆட்டம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த அரண்மனை படத்தில் வர மாயா மாயா பாட்டு, அதுக்கப்புறம் வச்சிக்க வச்சிக்க வாசாங்க, எம் குமரன், கரிகாலன் வேட்டைக்காரன், அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் பாட்டு. அந்த ரூட்டில் வந்து கிட்ட வந்தீங்கன்னா லெஃப்ட்டு கட் பண்ண உடனே கொஞ்சம் தூரம் கேட்டு ஒன்று வரும். அந்த கேட்டு உள்ளே போனால் தான் உங்களுக்கு அந்த நம்ம அந்த ஷூட்டிங் ஸ்பாட் வீடு வரும். அதை கிட்ட போய் பார்த்த உடனே ரொம்பவே கஷ்டமாயிடுச்சுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த ஃப்ரண்ட்டில் இருந்த ஃபுல் ஓடுமே உடஞ்சி போயிருந்தது. இப்போ அந்த வீட்டுக்கு பேக் சைடில் இருக்க லொக்கேஷனில் வந்து நிறைய பாட்டு, நிறைய பழைய காலத்தில் சிட்டுலாம் போட்டு எடுத்திருக்காங்க. அந்த வீடு இப்போ கிட்ட காட்டுறேன் பாருங்கள், ஆனால் ரொம்ப உடஞ்ச நிலையில் இருக்குது. இங்கே தான் வடிவேல் இந்த டோர் ஓப்பன் பண்ணி தான் அவர் வெளியே வருவார். அந்த ஆப்போசிட் டைரெக்ஷனில் தான் அவர் தலை தலைன்னு கத்திக்கிட்டு நம்ம பூச்சி பாண்டியை இது பண்ணிட்டாங்கன்ற மாதிரி சொல்ல வருவார். இந்த வீடியோ யார் யாருக்கெல்லாம் பிடிச்சதுன்றதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்களும் கண்டிப்பாக இந்த இடத்த போய் விசிட் பண்ணி பாருங்கள்.